நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு பிரிட்டிஷ் கமெண்டேட்டரை பேப்பர் சாப்பிட சொல்லியிருக்காங்க அண்ட் அவரும் அதை சாப்பிட்ருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்க கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1983 உலக கோப்பைக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் டீமை யாரும் மதிக்கவே இல்லை அண்ட் இந்தியன் டீம் ரொம்ப வீக்கான டீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கிரிக்கெட் மேகசின் எடிட்டர் அண்ட் கமெண்டேட்டராக இருந்த டேவிட் ஃபோர்ட் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வெளியிடுறாரு. அந்த ஆர்டிக்கல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் டீம் இந்த உலக கோப்பையை ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, சப்போஸ் இந்திய டீம் ஜெயிச்சிட்டா என்னோட வார்த்தைகளை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியன் டீமை உலக கோப்பை போட்டிகள்ல இருந்து விலகிக்க சொல்லி சஜஷனும் தராங்க. பட் அந்த வேர்ல்டு கப்ல இந்தியன் டீம் தன்னோட முதல் உலக கோப்பையை ஜெயிக்கிறாங்க. சோ இந்த வெற்றிக்கு அப்புறம் இந்தியன் கோச்சா இருந்த மான்சிங் டேவிட் கோ லெட்டர் எழுதுறாரு. சோ அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன ஒரு மேகசின்ல டேவிட் தன்னோட வார்த்தைகளை சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது. இந்த நிகழ்வின் மூலமா தன்னை ஏளனமா பேச மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு முத்திரையை பதிக்கிறாங்க.